எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிசியோரிசி. இன்னைக்கு நம்ம ரிசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது, எல்லா விதமான கஷ்டங்களும் என்னை விட்டு விலகணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அற்புதமான இந்த சோபகிருது வருடத்தினுடைய முதல் நாள் எந்த ஒரு குறிப்பிட்ட நீர் வைத்து வழிபாடு செய்யணும், நீரில் எந்த மாதிரியான பொருட்களை சேர்க்கணும், இப்படி நம்ம வைத்து வழிபடக்கூடிய நீரை எந்த குறிப்பிட்ட இடங்களில் தெளிக்கணும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி தமிழ் வருட பிறப்புக்காகவே 4 முக்கியமான பதிவுகள் கொடுத்துருக்கிறேன். 3 முக்கியமான விசேஷங்களை தாங்கி வரக்கூடிய இந்த தமிழ் வருட பிறப்பினுடைய முதல் நாள் நம்ம வீடுகளில் எந்த மாதிரியான வழிபாட்டு முறையை கடைபிடிக்கணும், அதே மாதிரி நம்ம வீட்டில் என்றென்றைக்குமே பணப்பற்றாக்குறையானது ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது முதல் நாள் அணிய வேண்டிய அணிகளன் என்ன, அதே சமயத்தில் வளர்த்துக்கொள்ள வேண்டியவை என்ன அப்படிங்கிறதுக்குண்டான ஒரு பதிவும் இருக்குது. அடுத்ததாக 3வது பதிவு எதை பற்றி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செல்வம் கொழிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது முதல் நாள் நம்ம கைகளால் 3 முக்கியமான காரியங்களை கடைபிடிக்கணும், அதை பற்றின விளக்கமான பதிவும் இருக்குது. நிறைவாக நம்ம வீட்டோட சமையலறையில் பயன்படுத்தக்கூடிய கல்லுப்பு ஜாடியில் எந்த குறிப்பிட்ட பொருட்களை நம்ம ரகசியமாக சேர்த்து வைக்கணும், இப்படி நம்ம செய்வதால் கிடைக்கிற பலன்கள் என்னங்கிறதுக்குண்டான ஒரு பதிவும் இருக்குது. இப்படி இந்த 4 பதிவுகளை இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அதனுடைய லிங்க் எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோ ஒரு டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன், தவறாமல் பார்த்து பயன்பெறுங்க. இப்போ நம்ம இந்த பதிவில் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் விலகணும், தீய சக்தியினுடைய தாக்கம் தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த ஒரு குறிப்பிட்ட நீர் வழிபாட்டை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு அதிகப்படியான பொருட்கள் எதுவுமே தேவை கிடையாது, நம்ம வீட்டில் சமையலறையில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை வைத்தே செய்திட முடியும். கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க, நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம். இல்லை கண்ணாடி டம்ளர் ஒருவேளை இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது பூஜைக்காக பயன்படுத்தக்கூடிய டம்ளர் இருக்குது அப்படின்னாக்கா அதை சுத்தப்படுத்தி முழுவதுமே நீர் நிரப்புவது அப்படிங்கிறத செய்யணும். சுத்தமான நீர் நிரப்பிடுங்க. இப்போ இந்த நீரில் நம்ம ஒரு சில பொருட்கள் சேர்க்க போகிறோம். எல்லா விதமான கஷ்டங்களும் விலகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அனைத்து தெய்வங்களும் தேவர்களும் குடியிருக்கக்கூடிய பசுமாட்டிடமிருந்து கிடைக்கக்கூடிய கோமியத்தை வீடு முழுவதுமே தெளிப்பது அப்படிங்கிறத செய்வோம். அப்படி எந்த கோமியம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை நீங்கள் கொஞ்சமாக இந்த நீரோடு சேர்ப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். ஒருவேளை கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அதை விட்டுருங்க, அதுக்கு பதிலாக இப்போ நான் சொல்லக்கூடிய பொருட்களை சேர்த்துக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நீரோடு கோமியம் சேர்த்தவர்களும் இப்போ நான் சொல்லக்கூடிய பொருட்களை சேர்க்கணும். முதல் முக்கியமான பொருள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா மங்களத்தின் அடையாளம் அப்படின்னு கருதப்படக்கூடிய மஞ்சள் முதல்ல ஒரு சிட்டிகை அளவு சேர்த்துருங்க. இதுக்கு அடுத்தபடியாக நம்ம சேர்க்க வேண்டிய அதிசக்தி வாய்ந்த பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லா விதமான கஷ்டங்களையும் துஷ்டசக்தியினுடைய தாக்கத்தையும் விரட்டக்கூடிய கல்லுப்பு, ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த குறிப்பிட்ட நீரில் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்யணும். சேர்க்கும் பொழுது மகாலட்சுமி தாயாரை மனதில் வேண்டிக் கொண்டு அதுக்கப்புறமா இந்த நீரில் சேர்த்துக்கோங்க. எல்லா விதமான கிட்ட சக்திகளும் இதோடு என்னை விட்டு ஒழியணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார வேண்டிக் கொண்டு இந்த நீரில் சேர்த்துருங்க. அடுத்ததாக 3வது முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்ல மனமும் நிறமும் இருக்கக்கூடிய ஏலக்காயை 3 அப்படிங்கிற எண்ணிக்கையில் சேர்த்துக்கோங்க. நல்லா பச்சை நிறத்தில் வாசம் வருதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. காய்ந்த ஏலக்காய் சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதனால் எந்த விதமான நன்மைகளும் ஏற்படாது. அதனால் நல்ல பச்சை பசையில் இருக்கக்கூடிய ஏலக்காயை பார்த்து 3 அப்படிங்கிற எண்ணிக்கையில் சேர்த்துருங்க. அடுத்ததாக கிராம்பு, நல்லா மொக்கோடு இருக்கக்கூடிய கிராம்பாக பார்த்து அதுவும் 3 அப்படிங்கிற எண்ணிக்கையில் சேர்த்துணும். இதுக்கு அடுத்தபடியாக நம்ம சேர்க்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, வேப்பிலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது வேப்பிலை சேர்த்துக்கோங்க. இல்லை வேப்பம்பூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் வேப்பம்பூ சேர்த்துக்கலாம். நம்ம பொதுவாகவே தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக வேப்பம்பூ பச்சடி செய்வோம் இல்லைங்களா, அப்படி அந்த வேப்பம்பூவை கொஞ்சமாக இந்த நீரில் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்யணும். இதுக்கு அடுத்ததாக நம்ம சேர்க்க வேண்டிய இன்னொரு முக்கியமான பொருள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நட்சத்திர சோம்பு. ஒரே ஒரு நட்சத்திர சோம்பை இந்த நீரில் சேர்த்துருங்க. இப்போ நம்ம சேர்த்த இந்த பொருட்கள் அனைத்தையுமே என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டோட பூஜை அறையில் வைத்து வணங்குவது அப்படிங்கிறத செய்துருங்க. இந்த குறிப்பிட்ட நீரை ஒன்று நீங்கள் காலை நேரத்தில் வழிபாடு செய்யக்கூடிய சமயத்தில் செய்துக்கலாம், இல்லை பூஜை செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது பூஜை செய்யக்கூடிய சமயத்தில் இந்த நீரை தயார் செய்து வைத்து நீங்கள் பூஜை செய்துக்கலாம். இல்லை இந்த 2 நேரமுமே சரி வரல அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் மாலை நேர வழிபாட்டின் பொழுது செய்து வைத்து வழிபடுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இப்படி இந்த குறிப்பிட்ட நீர் வழிபாட்டை நம்ம நாளைய நாள், அதுவும் வெள்ளிக்கிழமையோடு பிறக்கக்கூடிய வருடம் அப்படிங்கிறதால நம்ம நாளைய நாள் மேற்கொண்டு இந்த விசேஷ நீரை நம்ம வீட்டில் எல்லா இடங்கள்லையுமே தெளித்து விட்டோம் அப்படின்னு சொன்னாலே போதும், கண்டிப்பாக நம்மளையும் அறியாமல் சூழ்ந்திருக்கக்கூடிய அனைத்து விதமான துஷ்டசக்திகளும் விலகுவதோடு மட்டும் இல்லாமல் நமக்குள்ள நல்ல ஒரு நேர்மறை எண்ணங்களும் நேர்மறை ஆற்றலும் அதிகரிப்பதற்குண்டான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. இந்த விசேஷ நீர் வழிபாடு நம்ம சேர்க்கக்கூடிய பொருட்கள் அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லா விதத்திலுமே நமக்கு நன்மைகளை கொட்டி தரக்கூடிய பொருட்கள். அதனால இந்த குறிப்பிட்ட பொருட்களுடைய சேர்க்கையை நம்ம நாளைய நாள் சேர்த்து நம்ம வீட்டோட பூஜையில வைத்து வழிபட்டு மாவிலை கொண்டு அனைத்து இடங்களையுமே தெளித்து விடலாம். மாவிலை வைத்து தெளிப்பது அப்படிங்கிறது சிறப்பு. ஒருவேளை கிடைக்கல அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் வேப்பிலை இருக்கு இல்லைங்களா, அந்த வேப்பிலையை ஒரு 4-5 கொத்தை நீங்கள் ஒன்றா சேர்த்து அந்த நீரில் முக்கி எடுத்து எல்லா இடங்களையுமே தெளிச்சு
விட்டுருங்க. குறிப்பாக எந்த இடத்துல தெளிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீட்டோட நிலைவாசல் பகுதியில் கட்டாயமாக தெளிக்கணும். இரண்டாவதாக பணம் புழங்கக்கூடிய இடத்துல, இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னாக்க வீட்டோட பணப்பெட்டியில் பணம் வைத்திருப்பாங்க, இல்லை வேறு இடங்களில் வைத்திருப்போம், எந்த இடத்துல பணம் நீங்கள் வைத்து புழங்குவீங்களோ அந்த இடத்துல தெளிப்பது அப்படிங்கிறது செய்துக்கலாம். ஆண்கள் பயன்படுத்தக்கூடிய பர்ஸுக்கு பக்கத்துலையும் நீங்கள் தெளிச்சுக்கலாம், அதே மாதிரி பெண்கள் பயன்படுத்தக்கூடிய ஹேண்ட்பேக் பக்கத்துலையும் நீங்கள் தெளிச்சுக்கலாம். இப்படி நம்ம செய்வதோடு சேர்த்து மூன்றாவதாக முக்கியமான இடம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா வீட்டோட சமையல் அறையில் அனைத்து இடங்களையுமே தெளிச்சு விட்டுருங்க. ஒவ்வொரு அறையிலையுமே தெளிக்கும் பொழுது இதோடு எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் விலகும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு நீர் கொண்டு தெளிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். சரி, இப்படி நீர் எல்லாமே தெளிச்சாச்சு, இப்போ அதில் சேர்த்த பொருட்களை என்ன செய்யணுங்கிற யோசனை வரும் இல்லைங்களா. இந்த பொருட்கள் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம காலை நேரத்திலேயே தயார் செய்து வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நல்லா ஊறி ஒரு மாதிரி ஆயிரும். அப்படி அந்த பொருட்களை நீங்கள் அப்படியே நீர்லேருந்து எடுத்து அதை ஓடுகின்ற நீரில் விடுவது, இல்லை யாருடைய காலமே படாத இடத்துல போடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இப்போ எல்லா இடங்கள்லையுமே தெளிச்சாச்சு, உங்களுக்கு மீதமும் நீர் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது கால் படாத இடத்துல ஊற்றுவது அப்படிங்கிறத செய்துருங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் தான், இதுக்காக நம்ம எதுவுமே பெருசாக மெனக்கட தேவையில்லை. கோமியம் கிடைச்சா மட்டும் சேர்த்துக்கோங்க, கிடைக்கல அப்படின்னு சொன்னாக்கா நான் மீதம் சொன்ன பொருட்கள் அனைத்தையுமே சேர்த்து வைத்து வணங்குவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இந்த நீரை தெளிக்கும் பொழுது சரி, பொருட்களை சேர்க்கும் பொழுது சரி, மனசுக்குள்ள நல்ல ஒரு நேர்மறை எண்ணத்தோடு இதோடு என்னுடைய கஷ்டங்கள் அனைத்துமே ஒழியும், இந்த வருடம் பிறந்த முதல் நாளிலிருந்தே என்னுடைய வாழ்க்கை செழிப்பாக அமையும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்திருங்க. இப்படி இந்த பரிகாரம் அனைத்துமே செய்ததுக்கு அப்புறமா நம்ம தினசரி செய்யக்கூடிய பூஜைகளாக இருக்கட்டும், சொல்லக்கூடிய மந்திரங்களாக இருக்கட்டும், அனைத்துமே சக்தி பெறக்கூடிய காரணத்தால் என்றென்றைக்குமே நம்ம வீட்டில் நேர்மறை ஆற்றல் மட்டுமே நிறைந்திருக்கும், துஷ்டசக்தியினுடைய தாக்கம் அடியோடு ஒழியும். இந்த நீரை கண்டிப்பாக நம்ம காலை நேரத்தில் வைத்து வழிபட்டாலும் சரி, இல்லை மாலை நேரத்தில் வைத்து வழிபட்டாலும் சரி, இரவு 9 மணிக்கு முன்பாக நீங்கள் அனைத்து இடங்களையுமே தெளித்து விடுவது அப்படிங்கிறத செய்திடணும். இதை நீங்கள் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் பூஜை செய்து முடிச்சதுமே தெளிக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்க வேண்டாம். பூஜை அனைத்துமே செய்து முடிச்சுட்டா கூட, காலை நேரத்தில் செய்து முடிச்சுட்டா கூட அந்த நீர் அப்படியே நம்ம வீட்டு பூஜைகளில் இருக்கட்டும். இரவு தூங்க செல்வதற்கு முன்னாடி, அதாவது 9 மணிக்கு முன்னாடி அனைத்து இடங்களையுமே தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தூங்க செல்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த பதிவின் மூலமா நம்மளையும் அறியாமல் நம்ம வீட்டில் சூழ்ந்திருக்கக்கூடிய அனைத்து விதமான துஷ்டசக்தியினுடைய தாக்கம் தீரணும், எல்லா விதமான கஷ்டங்களும் கரையணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நாளைய நாள் காலை நேரத்திலையோ இல்லை ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்திலையோ எந்த ஒரு விசேஷ நீரை வைத்து வணங்கணும், அதில் எந்த மாதிரியான பொருட்களை சேர்க்கணும், இந்த நீர் வைத்து செய்யும் பொழுது நம்ம கடைபிடிக்க வேண்டிய குறிப்புகள் என்னங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி இந்த பதிவின் மூலமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.